السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي على كل حال. ஷாஜஹான் என்ற நண்பர் ஒரு வினா தொடுத்திருக்கிறார். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு குர்ஆனை அரபியில் ஓதத் தெரியாது, தமிழில்தான் படித்து வருகிறார். குர்ஆனின் தமிழ் மொழிபெயர்ப்பை படிப்பதற்கு நன்மை உண்டா என்று ஒரு வினாவை தொடுத்திருக்கிறார்கள். ஆம், நிச்சயம் நன்மை உண்டு. என்ன, குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக ஓத பழகிக்கொள்ள சொல்லுங்கள். ஏன்னா நெடுநாட்களாக தமிழை படித்து கொண்டே அதனுடைய தர்ஜுமாக்களை படித்து கொண்டே இருந்தால் நன்மை கிடைக்கும். இருந்தாலும் ஒரு எழுத்துக்கு ஒரு கூடுதலான நன்மைகள் இருக்கிறது. 10 நன்மைகள் இருந்து 70 நன்மைகள் வரை ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கிறது. அந்த நன்மைகளை அடையும் பாக்கியம் உங்கள் நண்பருக்கு கிடைக்கட்டுமே. அந்த வகையில் இப்போ அரபியை கற்றுக்கிறது வரலையும் அவர் தமிழில் அந்த மொழிபெயர்ப்பை பார்த்து படிக்கட்டும், படித்து அதனுடைய நன்மைகள் குறைவாக அடைந்து கொள்ளட்டும். இந்த குர்ஆனை பார்க்கணும், அது தர்ஜுமாவை படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா. அல்ஹம்துலில்லா, அதுக்கே நன்மைகள் கூட. மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், ஒருவர் ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அதை செஞ்சால் அல்ஹம்துலில்லா அது போல 10 மடங்கு கூலியை அவருக்கு கிடைக்கும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை இருக்குது. அலிஃப் லாம் மீம், அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன், எல்லாமே வந்து ஒவ்வொரு எழுத்துங்கிறதுனால ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மைகள் இருக்குது. 10 நன்மைகள் இருக்குது. அதனால் அந்த குர்ஆன் ஷரீஃபை அரபியில் ஓதுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கொடுங்கள், அவரை கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹு தாலா அதனுடைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் தர்ஜுமாவை படித்தால் நன்மை கிடைக்கும். அந்த நன்மைகளை விட அரபியில் குர்ஆனை பார்த்து ஓதுவதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.